ஹலோ கைஸ் வெல்கம் டு யுனிவர்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் ஃபிஷ். டிஸ்கஸ் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காஸ்ட்லியான ஃபிஷ் கூட. இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா 1 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் வரைக்கும் இருக்கணும். ஹைட்டு வந்து 3 ஃபீட்டு இல்லேருந்து 4 ஃபீட்டு, லென்த்து வந்து 4 ஃபீட்லேருந்து ஒரு 5 ஃபீட் இருந்தால் போதும். இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். டிஸ்கஸ் ஃபிஷ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் வாட்டர் இருக்கக்கூடாது. குளோரின் வாட்டர் இருந்தால் எந்த மீனுமே சர்வே ஆகாது. அதில் டிஸ்கஸ் ஃபிஷ்ஷும் ஒன்று. அமோனியா நைட்ரேட்டும் இருக்கக்கூடாது. நைட்ரேட் லெவல் பார்த்திங்கன்னா 20 PMB இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 20-30 டிகிரிஸ் வரைக்கும் சர்வே ஆகும். பிஹெச்பி லெவல் வந்து 6-8 டிகிரி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் அப்பப்போ வந்து வாட்டர் கண்டிஷன், அதாவது தண்ணியை வந்து அப்பப்போ நீங்கள் வந்து 20-30% வாட்டர் சேஞ்ச் பண்ணி பிஹெச் லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்பப்போ. ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் பிஹெச் லெவலு அப்புறம் தண்ணியோடைய கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து உங்களுக்கு லாங் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இந்த மெயின் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட்வுட்டு, ராக் செட்டப்பு, இப்போ சாண்டு, ஸ்டோன்ஸு, பிளான்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்க்க உங்கள் டேங்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் என்னென்னா இது வந்து பிளான்ஸு இந்த மாதிரி இதெல்லாமே வைக்கும் போது பூப்ஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அமோனியா நைட்ரேட் லெவல் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிளான்ஸ் வந்து நைட்ரேட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ணிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்துக்கணும். ஆனால் பிளான்ஸ் இருந்தால் நல்லா சர்வே ஆகும். இதோட டேங்க் மேட்ஸ் பார்த்திங்கன்னா லோச் ஃபிஷ். லோச் ஃபிஷ்ஷில் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் ஓகே தான். அப்புறமேட்டு பிளாக்கோ ஃபிஷ்ஷு, ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, அப்புறம் டெட்ரா வெரைட்டிஸில் எந்த ஃபிஷ் வேணாலும் விடலாம். டெட்ரா நிப்பிங் பண்ணாத ஃபிஷ்ஷஸ் எது வேணாலும் விடலாம். கோல்டு ஃபிஷ் கூட விடலாம். இப்போ வந்து இதோட ஃபீடிங் பார்த்திங்கன்னா பிளட் வார்ம்ஸு, டிஸ்கஸோட பெல்லட்ஸு, அப்புறம் மற்றபடி இன்னும் கொஞ்சம் ஃபீட்ஸ் எல்லாம் எடுக்கும். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ்ஷுன்றதுனால கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இப்போ பிளட் வார்ம்ஸே கொடுத்தாலும் இதில் வந்து டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் ஒன்று வச்சுக்கணும். அதாவது மெட்ரோ டேப்லெட்டு, அப்புறமேட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காமன் சால்ட்டு, அப்புறம் மெத்திலின் ப்ளூ இல்லை எல்லோ கூட வச்சுக்கலாம். எல்லோன்னு ஒரு இது இருக்குது, மிஸ்டர் எல்லோன்னு ஒன்று இது இருக்குது, அது கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிசீஸ் வர்றதுக்கு ஃபின் அந்த இதெல்லாம் அரிக்கிற மாதிரி இது டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம டேங்கில் ஆட் பண்ணும்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு 6 மீன் வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 இன்ச் 3 இன்ச் உள்ள மாதிரி மீன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், ஃபிஷ் வந்து ரொம்ப நாள் வரும். டேங்கில் வந்து உடனே சாகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறனால இதில் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் கொடுக்கணும். டேங்கை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி இது பிஹெச் லெவலு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நைட்ரேட் லெவலு எல்லாமே கண்டிஷனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேங்கில் விடுங்க வாங்கிட்டு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கை வந்து ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க. டெய்லிக்கும் ரெகுலராக, அதாவது 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்பப்போ. ஒரு நாளைக்கு 10% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். மேல் தண்ணி மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும், நல்ல சர்வே ஆகும். இப்போ வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா, மேல் ஃபீமேல்ந்து அதோடய ஐஸ் வந்து பிரைட்னஸ் இருக்கும் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அப்புறம் மேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான கலரில் இருக்கும் ஃபீமேலோட, ஃபீமேல் வந்து தான் டல் கலரில் இருக்கும். மேலுக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்திருக்கும் உடம்பில், ஆனால் ஃபீமேலுக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே மேலு. இந்த மேலில் பாருங்கள், இந்த ஷார்ப் எஜ் இருக்கா, கண்ணு கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கா, இது மேலு. இப்போ வந்து இது வந்து ஃப்ளேர் பண்ணுறது தெரியும், இப்படி இப்படி ஒரு மாதிரி நவுத்துறது, இதுக்கும் அதுக்குமா இது பண்ணுறது, இது பார்த்து தான் பேர் மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து மேலு ரெண்டுமே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து குட்டிங்களெல்லாம் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். அது உடம்பு மேலே வந்து ஒரு என்சைம்ஸ் ஃபார்ம் ஆகும், இந்த குட்டிங்க வந்து அதை தான் சாப்பிட்டு வளரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா டல் கலரில் இருக்குது. கீழே இருக்கிற மேல் பாருங்கள், ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக இருக்குது. இந்த ஃபீமேலோட ஐஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து அந்த ஃபீமேலை வந்து அட்டாக் பண்ணும். அந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த கர்வ் மாதிரி இருக்கா இது. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஃபீமேல் வந்து பேபிஸ் வச்சுருக்கு, அந்த மேல் வந்து
அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த மேல் வந்து திருப்பிட்டு வந்து இதை வந்து ஒரு மாதிரி சேஸ் பண்ணுது, அதாவது அட்டாக் பண்ணுது அந்த அந்த பேபிஸை. பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ஃபீமேல் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட மேல் வந்து அட்டாக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலே இருக்கிற என்சைம்ஸ் தான் சாப்பிட்டுட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் வந்து நல்ல டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் அந்த மேல் வந்து இந்த ஃபீமேலை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அது ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணுவோம்னா, சப்போஸ் அதை அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரிச்சுருங்க ஃபீமேல் தனியாக பார்ட்டிஷன் கிளாஸ் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.